Hi friends, in the video la namba history topic la Arab and Turkish invasions. Arab and Turkish, so Muslim invasion வந்து எப்படி யார் மூலமா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தது அப்படினு பார்க்கணும். First வந்து இந்த இஸ்லாமிசம் இத யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படினு பார்த்தோம்னா Prophet Muhammad. Muhammad Nabi தான் வந்து இத வந்து first ஃபவுண்ட் பண்ணாரு. எந்த AD அப்படினு பார்த்தோம்னா 572-632 AD ல தான் வந்து இந்த முஸ்லீம் இன்வேஷன் வந்து இருந்தது. ஸோ எப்போ வந்து எப்படி வந்து இந்த இஸ்லாமியர் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டெசர்ட்ஸ் ஆஃப் அரேபியா. ஸோ அராப்ஸில் இருக்கிற அந்த சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்க அராப்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த முஸ்லீமை வந்து ஃபோன் பண்ணாங்க. ப்ளஸ் பர்ஷியன்ஸ் அண்ட் டர்க்ஸ், இவங்க பர்ஷியன்ஸ் வந்து அந்த முஸ்லீம் இஸ்லாமிசம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ப்ளஸ் டர்க்ஸ் வந்து வெஸ்ட் சைட்லேயும் ஈஸ்ட் சைட்லேயும் வந்து அதை வந்து ஃபுல்லாக முஸ்லீமிசம் இஸ்லாமிசம் வந்து பரப்புனாங்க. இல்லை ஃபோர் மோஸ்ட் ரிலீஜியன்ஸ். ஸோ இதனால் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாம் வந்து வேர்ல்டே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிலீஜியனாக வந்து கருதப்படுது. இதில் வந்து நம்ம இந்தியாவுக்கும் இஸ்லாமுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா இஸ்லாம் இந்தியாவும் அரேபியாவும் வந்து கமர்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் வாணிபம் மூலயமா வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அராப்ஸ்க்கு வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய ரிச் வெல்த் மூலயமா அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னன்னா சிந்த் ரீஜியனில் ரிச் போர்ட்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரிச் போர்ட்ஸ்க்காக தான் வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, ரிலேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அவங்களுக்கு எது வந்து நிறைய ஆங்கிரியை தூண்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கடல் கொள்ளையர்களை வந்து இந்த சிந்த் ரீஜியனை ரூல் பண்ணுறவங்க வந்து எதிர்க்காமல் இருந்தது தான் அவங்களோட கோபத்தை வந்து இந்த சிந்த் ரீஜியனை வந்து கண்டிப்பாக டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்தது. ரீசன் அதுதான் மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு அல் ஹஜாஜ் அப்படிங்கிறவர் என்ன யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈராக்கோட கவர்னர். இவர் வந்து கேலிஃப் வேலிடோட பெர்மிஷனோட இவருடைய சன்னின்லாவை வந்து முகமத் பின் குவாசிம் இவரை வந்து சிந்த் ரீஜியனை டிஃபீட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. அந்த போர் தான் என்னன்னு சொல்கிறோன்னா பேட்டில் ஆஃப் ரேவார். பேட்டில் ஆஃப் ரேவாரில் ஸோ சிந்த் ரீஜியன் ரூலர் யாருன்னு பார்த்தோன்னா தஹீர். இவர் தான் இவரை வந்து எதிர்த்து இந்த குவாசிம் வந்து ஃபாட் பண்ணி வின் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ரேவாரில் தஹீரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தோன்னா ராணி பாய். ஸோ இவங்களும் வந்து இந்த போரில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. ப்ளஸ் இவங்கக்கிட்டேருந்து இந்த அவங்கள வந்து தற்காத்துக்கிறதுக்காக ஜவுஹார் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களே வந்து நெருப்பில் குதிச்சு இறந்துடுறது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டில் ஆஃப் ரிவாரில் என்னென்ன பிளேசஸ் வந்து அவங்க வந்து டிஃபீட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா மெயினாக சிந்து ப்ளஸ் முல்தானில் வந்து அவங்களுக்கு நிறைய வெல்த் கிடச்சிது. ஸோ அவங்க அந்த பிளேஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா சிட்டி ஆஃப் கோல்டு. ஸோ இந்த வெல்த் எல்லாமே வந்து அவங்க ஈராக் வந்து கொண்டு போயிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா இந்த குவாசிம் வந்து சிந்து முல்தான் இந்த ரெண்டு பிளேசஸையும் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட்டாக வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து உள்ள சப்டிவிஷன்ஸ் டிஸ்ட்ரிக்டோட சப்டிவிஷன்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட்டாக வந்து லோக்கல் இந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஜிஸ்யா அப்படிங்கிறது இந்த வரி எதுக்கு அப்படின்னா நான் முஸ்லீம் பர்சன்ஸ்க்கு வந்து அந்த வரி வந்து விதிச்சிருப்பாங்க. அது வந்து இங்கே இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கு. இந்த குவாசிம் முகமத் குவாசிமோட ரூல் எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கேலிப் வேலிடுக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுலைமான். இவர் வந்து அல் ஹஜாஜோட எனிமி. ஸோ அதனால் என்னாச்சுன்னா இவரோட சன்னின்லா குவாசிமை வந்து டிஸ்மிஸ் பண்ணி மெசபடோமியாவில் கொண்டு போய் அவர் வந்து கொடுமைப்படுத்தி அவர் வந்து சாவடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீஜியன் சிந்து முல்தான் இந்த ரீஜியன் எல்லாமே வந்து கேலிப் சுலைமான் கண்டரில் 150 இயர்ஸாக வந்து ஆட்சி செஞ்சுருந்தாங்க குவாசிம்க்கு அப்புறம். ஸோ அவங்களுக்கு அடுத்து யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டர்க்கிஷ் இன்வேஷன். டர்க்ஸ் வந்து எப்போ வந்தாங்கன்னு பார்த்தோன்னா 8th and 9th century கேலிப்ஸ் ஆஃப் பாக்தாதை ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவோட இம்பார்ட்டண்ட் இன்வேஷன் எதனால் சொல்கிறோன்னா அவங்க சிந்து முல்தான் ரீஜன் மட்டும்தான் ஆட்சி செஞ்சுருந்தாங்க. இந்த டர்க்கிஷ் இன்வேஷன்ஸில் அந்த பிளேசஸையும் தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சபுக்தீன் இஸ்மாயில் முகமது இவங்க எல்லாம் தான் வந்து கசினியோட ரூலர்ஸ். சபுக்தீன் அவரோட சக்சஸர் வந்து இஸ்மாயில். இவரோட 1998 வந்து இவர் வந்து ஆட்சி செஞ்சுருந்தார். இவர் வந்து அவரோட த்ரோனை வந்து அவரோட பிரதர் முகமதுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் இவங்க மூணு பேர் தான் வந்து கசினியை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே
இதான் வந்து ஃபர்ஸ்ட் டர்க்கிஷ் இன்வேடர். இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டர்க்கிஷ் இன்வேடர் யாருன்னு பார்த்தோம்னா முகமது. இவர் வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்கன்னு பார்த்தோம்னா 1000 AD வந்தாங்க. இவங்க என்னென்ன பிளேசஸை வந்து ஃபர்ஸ்ட் டிஃபீட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஜெய்பாலா, ஹிந்து சாஹி டைனாசிட்டி, ப்ளஸ் ஃபதே தாட் முல்தானோட ரூலர், அனந்தபாலா நாகர்காட், சண்டேலாஸ். சண்டேலாஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த மதுரா, கனூஜ், குவாலியர் இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து டிஃபீட் பண்ணார். இதுக்கப்புறம் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து கசினிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும்போது நிறைய வெல்த்தோட ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிடிஷன், இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அவர் வந்து பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தோம்னா சோம்நாத் டெம்பிள். 1025 AD சோம்நாத் டெம்பிள் வந்து கத்தியவரங்கிற பிளேஸில் இருந்தது. ஸோ அதை வந்து அவர் வந்து அவரோட ஆட்சிக்கு கொண்டு வந்தார். ஸோ இதுதான் வந்து அவரோட டிஃபீட் பண்ணதுலேயே வந்து இம்பார்ட்டன்ட் திங். இந்த கத்தியவாரோட ரூலர் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ பீமதேவ். ஸோ இவரோட இன்வேஷனை வந்து இந்தியாவிலே வந்து கிரேட்டஸ்ட் முஸ்லீம் ரூல்னு சொல்லலாம். ப்ளஸ் இவர் வந்து கிரேட் பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட் அண்ட் லெட்டர்ஸ்லேயும் வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்ததுக்கு, ப்ளஸ் அவர் வந்து அறிஞர்கள் ஃபர்தௌசி, அல்பருனி இவங்களெல்லாமே வந்து ஆதரிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த கசினி ரூல்ஸ் எப்படி எண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட இவருக்கு அடுத்து வந்த சக்ஸஸ் எல்லாருமே வந்து வீக்காக இருந்தாங்க. ப்ளஸ் அலாவுதீன் ஹுசை, இவர் வந்து கோரி பிளேஸோட ரூலர். இவர் வந்து கசினியை வந்து இன்வேட் பண்ணி அதை வந்து பீட் பண்ணனால கசினி ரூல் வந்து எண்ட் ஆச்சு. ப்ளஸ் 1186 வந்து இவரோட ரூல் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அடுத்து யார் ரூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முகமது ஆஃப் கோரி. கோரி தோ கோரி தான் வந்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் முஸ்லீம் இன்வேடர்னு சொல்லுவோம். இந்த ரூலர் ஆஃப் கோரி, இந்த கோரிங்கிற பிளேஸ் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கசினிக்கும் ஹெராத்துக்கும் நடுவில் இல்லை ஒரு மவுண்டனியஸ் ரீஜனை தான் வந்து கோரின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ரூலர் தான் வந்து முகமது. இவர் வந்து இவரோட அட்டாக்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா 1176 ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ளஸ் முல்டான் உச்சுங்கிற பிளேஸை வந்து இவர் கேப்சர் பண்ணார். 1182 வந்து லோயர் சிந்து ரீஜனையும் இவரோட கிங்டம் கடையில் கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் 1185 வந்து பஞ்சாபை வந்து இன்வேட் பண்ணாங்க. ப்ளஸ் 1186 வந்து லாகூர் செஷனையும் வந்து இவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் 1191 என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா 1189 கோரி வந்து பட்டிண்டா அப்படிங்கிற ஃபோர்ட்டை வந்து அவர் கேப்சர் பண்ணார். ஸோ அது வந்து யாரோட ரூலில் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பிருத்திவிராஜ் சௌஹானோட அண்டரில் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து கோரிக்கு அகெயின்ஸ்ட் அ லார்ஜ் ஃபோர்ஸோட ஒரு மார்ச் பண்ணி அவர் வந்து கோரியை வந்து டிஃபீட் பண்ணார். எந்த இயர்னு பார்த்தோன்னா 1191. ஸோ டிஃபீட் பண்ணி அந்த பட்டிண்டாங்கிற ஃபோர்ட்டை வந்து திரும்பவும் ரெக்கவர் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் 1192 என்ன நடந்ததுன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைன் வந்து நடந்தது. இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைனில் வந்து கோரி திரும்பவும் மார்ச் பண்ணி பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு அகைன்ஸ்டாக மார்ச் பண்ணி அவரை வந்து பிரசன்ல அடைச்சி அவரை வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க செகண்ட் டைமில். ஸோ அதனை அப்போ வந்து பிருத்திவிராஜ் வந்து இறந்துட்டார். நெக்ஸ்ட்டு கோரி வந்து யார் அப்பாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குதுப்புதீன் ஐபக், அவரோட கமாண்டராக வந்து அப்பாயின் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் வந்து நிறைய டெரிட்டரிஸை கோரிக்கு வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். கோரியோட கேபிட்டலாக வந்து டெல்லியை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1194 வந்து பேட்டில் ஆஃப் சன்வார்னு சொல்கிறோம். பேட்டில் ஆஃப் சன்வார்னு எதுக்காக சொல்கிறோன்னா கோரி வந்து ஜெயச்சந்திராங்கிற பிளேஸ் வந்து மார்ச் பண்ணார். இந்த ஜெயச்சந்திராங்கிறவர் யார் அப்படின்னா ராஜ்புத் ரூலர், கனுஜோட ராஜ்புத் ரூலர். ஸோ இதை எப்படி வந்து இவங்களை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட ஆரோ வந்து கண்லேயே செலுத்தி அவரை வந்து இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி வெற்றி தான் வந்து கோரி வந்து அவரோட கிங்டமை வந்து இந்தியாவில் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாக இருந்தது. ப்ளஸ் கன்க்வஸ்ட் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார் ரீஜனை வந்து எப்படி பிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி, இவரும் வந்து கோரியோட ஒரு கமாண்டர் தான், ஒன் ஆஃப் த கமாண்டர். இவர் என்னென்ன பிளேசஸை வந்து டெஸ்ட்ராய் கேப்சர் பண்ணாருன்னு பார்த்தோன்னா விக்ரமசாலா, நாலந்தா யூனிவர்சிட்டிஸ் எந்த இயர்லன்னா 1202 to 1203. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் விக்ரமசாலா, நாலந்தா யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணாங்க. ப்ளஸ் பெங்காலில் இருக்க நாய்டியாங்கிற பிளேஸையும் பீகாரில் சில பார்ட்ஸையும் வந்து இவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோரியோட ரீஜன் எதனால் வந்து எண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து திரும்பவும் அவரோட கசினி பிளேஸ்க்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டு அங்கே இருக்க சென்ட்ரல் ஏஷியா எனிமீஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக போகும்போது அவரோட ப்ரேயர் மீட்டிங்கில் இருக்கும்போது அவரை வந்து கொண்டுட்டாங்க. யார் எந்த இயரில் அப்படின்னு பார்த்தோன்னா 25th March 1206 இந்த இயரில் வந்து அவர் வந்து அசசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் அசசினேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷியா ரெபல்ஸும் கொக்ராஸும் வந்து அவரை வந்து அசசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கோரி வந்து ஒரு ரியல் ஃபவுண்டர், டர்க்கிஷ் கூட ரியல் ஃபவுண்டர்னு சொல்கிறாங்க. ஏன் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய பிளேசஸ் வந்து அவர் வந்து ஆட்சி செஞ்சதுனால அவரை வந்து ஃபவுண்டர் ஆஃப் டர்க்கிஷ், ரியல் ஃபவுண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டர்க்கிஷ் இன்வேஷன் வந்து எண்ட் ஆகிடுச்சு.